வணக்கம் நீங்கள் இணைந்திருக்கிறது மண்டிணந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பை வதை வருலியும் வலித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்போது தீக்கியர்க்கை இது இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனதுன்றதை குறிக்கிற சங்க பாடல் சரி இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனதுன்னு சொல்கிறாங்களே எதிலிருந்து எது உருவாச்சுன்னு தெரியுமா அதை பற்றின தகவல் தான் இந்த பாடலில் இருக்குது நிலமும் நிலத்திலிருந்து ஆகாயமும் அதிலிருந்து காற்றும் காற்றிலிருந்து தீயும் தீயிலிருந்து நீரும் உருவான சங்க பாடல் தான் இது இந்த ஐம்பது தோற்ற வரலாறு இன்னைக்கு கண்டுபிடிச்சது கிடையாது பழந்தமிழர் அவங்களுடைய சங்க பாடல்கள்லயே இதை பத்தி நிறைய குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டுமா இந்த உலகம் எப்ப உருவாச்சுன்னு மேலை நாட்டுகளில் தடம் பதிக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய வரலாற்றை தெல்ல தெளிவாக பாடல் வரிகளிலேயே பதிவு செஞ்சவன் தமிழர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சமுதாயம் இந்த உலகம் தட்டை வடிவம்தான்னு கருதி இருந்தாங்க ஆனால் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கலீலியா என்ற உலகம் உருண்டை வடிவம்னு ஆய்வுகள் மூலம் அறிவியல் அடிப்படையில் சொன்னப்போ அவரை சிறையில் போட்டு சித்திரவதை பண்ணாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே உலகம் உருண்டை வடிவமானது மாபெரும் நெருப்பு கோலமான சூரியனில் இருந்து தெரித்து விழுந்த அனற்பிழம்பு நெருப்பு உருண்டையா ஒரு ஊழிக்காலம் அதாவது பல லட்சம் ஆண்டுகள் விண்ணல சுழன்று கொண்டிருந்துச்சு நாளடைவில் மேற்பகுதி வெப்பம் குறைஞ்சி பனி படலமாக படிய ஒரு ஊழிக்காலம் ஆச்சு அப்புறமா பனி உருக்கி நீராக மாற தரைப்பகுதி தலை தூக்க அதில் உயிரினங்கள் உருவாகலாயினு உலகத்தோடு உயிரினத்தோற்று வரலாற்றையே திருக்குறள் போல செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு தன் பெயல் ஊழியும் சங்க பாடல்களே கூறியிருக்க அன்றைய தமிழ இதிலிருந்தே அன்றே அவன் பெற்றிருந்த அறிவியல் அறிவின் உச்சத்தை உணர்த்ததில்ல இந்த பாடல் எழுதி எத்தனையோ ஆண்டு காலம் ஆயிருக்கும் அதுதான் சொன்ன அன்றே கணித்தார் சங்க தமிழன்னு இந்த உலகத்தைப் பற்றி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த பதிவுங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தமிழர்களுடைய அறிவியல் வரலாற்றை தெரிஞ்சுக்க நம்ம இனிய சகியின் அறியாத கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்